ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு சவுத் இந்தியன் பேங்க் லிமிடெட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடுக்காக நான் நிறைய கம்பெனிஸ் பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு சவுத் இந்தியன் பேங்க் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. அதனால் உங்ககிட்ட பேச போகிறேன். ஸோ சவுத் இந்தியன் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஆஃப் த நம்மளோட ஐ திங்க் நம்மளோட பொட்டன்ஷியல் ஷேர்ஸ் நல்ல ரிட்டர்ன் கொடுத்தது. அப்புறம் அந்த ஷேர் நம்ம அவ்வளோவா ட்ராக் பண்ணுறது இல்லை. பட் இருந்தாலும் குவார்டர் ரிசல்ட்டாக சும்மா செக் பண்ணும்போது இந்த கம்பெனியோட ரீசெண்டான ஒரு குவார்டர் ஃபோர் ரிசல்ட் பார்த்தேன். உண்மையாகவே மிக மிக சூப்பரான ஒரு ரிசல்ட் இந்த இந்த கம்பெனி போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ரிசல்ட்டுக்காக மட்டும் பார்க்கலங்க, ஷார்ட் டேர்ம் ட்ரேட் நான் முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் என்ன பண்ணேன், டெக்னிக்கல் பேட்டர்ன் பார்க்கும்போது ஒரு சர்ப்ரைசிங்கான ஃபேக்ட் நான் கண்டுபிடிச்சேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அக்குமுலேஷன் பீக் ஆக ஆரம்பித்து விட்டது. ஸோ நான் என்ன பண்ணால் எப்பயுமே 6 மந்த்ஸ் கேப் எடுத்து பார்ப்பேன் அக்குமுலேஷன் பேட்டர்ன் பார்க்கும்போது. நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் உங்களுக்கு ஆரம்பிச்சுக்கு டிசம்பர் மந்த்லேருந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சொன்னால் உங்களுக்கு ஏப்ரலோட மார்ச் எண்ட் வரைக்கும் டிஸ்ட்ரிபியூஷன் தான் இந்த கீழே போயிட்டு இருந்திருக்கு. பட் நீங்கள் ஏப்ரல்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் ஸ்ட்ராங் அக்குமுலேஷன் போயிட்டுருக்கு. அது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா எக்ஸாக்டாக சொன்னோன்னா ஐ திங்க் May 29 நினைக்கிறேன், யா May 29 அங்கேருந்து உங்களுக்கு மொமெண்டம் இன்னும் பீக் ஆகிட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஜூன் மந்த்லாம் அக்குமுலேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொரு சூப்பரான ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ADX லைன் வந்து கிறிஸ்கிராஸ் ஆகிடுச்சு, ஏற்கனவே கிறிஸ்கிராஸ் ஆகிடுச்சு. இதில் இன்னும் இதில் இன்னொரு ஹாப்பினஸ் என்ன கேட்டிங்கன்னா ரெட் லைன் வந்து ADX லைன் கிறிஸ்கிராஸ் பண்ணிவிட்டு கீழே போயிடுச்சு. ஸோ டோட்டலாக வந்து நெகட்டிவ் மொமெண்டம் லூஸ் பண்ணி பாசிட்டிவ் மொமெண்டம் சைடில் தான் இருக்குது. ஸோ டெத் கிராஸ் ஓவர் பேட்டர்ன் ஃபியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபியர் நான் சார்ட் பேட்டர்ன் பார்த்த வரைக்கும் எனக்கு அந்த ஃபியர் தெரியல. மைட் பி எல்லா கேண்டில் ஸ்டிக்ஸும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து எல்லாமே 10 டே EMI மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த செட்டப் வச்சு பார்க்கும்போது எனக்கு எல்லாம் கரெக்டாக தெரியுது. இதில் உங்களுக்கு ஒரு இப்போ டவுட் வந்திருக்கணும், இவ்வளோ அக்குமுலேஷன் ஆயிருக்கே அது January 29 இப்போ வரைக்கும் ஏன் வந்து ஷேர் ப்ரைஸ் ஏறல? எஸ் எக்ஸாக்ட்லி நானும் தான் சொல்கிறேன். ஏன்னு சொன்ன சொல்ற பார்த்தீங்கன்னா ப்ரைஸில் மொமெண்டம் இல்லை பட் அக்குமுலேஷன் ஆகிட்டு இருக்க மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸை வாங்கி குமிச்சிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா ப்ரைஸை ஏற்றணும். ஸோ தட்ஸ் ஆல்வேஸ் சேஸ் டு ஷார்ட் டேர்ம் ட்ரேட். ஷார்ட் டேர்ம் ட்ரேட்னா எவ்வளோ எதிர்பார்க்க கேட்டிங்கன்னா மினிமம் ஒரு 20.50 ருபீஸ் வந்து மினிமம் 21 ருபீஸ். ஏற்கனவே நான் காத்தால டிஸ்கஸ் பண்ணேன். என்ன டிஸ்கஸ் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி 50 வந்து உங்களுக்கு ஒரு கோல்டன் கிராஸர் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சவுத் இந்தியா பேங்க்கில் அட்லீஸ்ட் ஒரு 21 ருபீஸ் வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்மில் எதிர்பார்க்குறேன் நான். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.